பிரதர் வாரிசுக்கு ஆந்திரால ப்ரமோஷன்ஸ்ல எந்த அளவு பிரதர் இருக்கும்? ஏன்னா ஆந்திரால ப்ரமோஷன்ஸ் ஹலோ பிரதர் சொல்லுங்க பிரதர். வாரிசு வந்து ப்ரமோஷன் ஆந்திரால எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா ஆந்திரால ஒரு படத்துக்கு அதிகமா ப்ரமோஷன் பண்ணுவாங்க. ப்ரோ இப்ப ஆந்திரா ப்ரமோஷனை பத்தி யோசிக்கிறத விட நம்ம ஊர்ல நடக்கிற ப்ரமோஷனை பத்தி தான் ப்ரோ நம்ம யோசிக்கணும். இல்ல நான் சொல்றேன் கேக்குறேன், ஏன்னா அங்க ரிலீஸ் ஆவாங்க. ஏன்னா வந்து தில்ராஜ் வந்து பெரிய ப்ரொடியூசர் அங்க. கண்டிப்பா எதனா ப்ரொமோஷன்ஸ்க்கான ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணுவாங்க ப்ரோ. ஆல்ரெடி வந்து ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விஜய் சாருடைய படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்டான ப்ரொமோஷன்ஸ் பண்ண போறாங்க இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதான், அது எந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஓகே ப்ரோ. அஜித்துக்கும் சரி விஜய்க்கும் சரி 30 to 40 crore வரைக்கும் இது வரைக்கும் நம்ம நியூஸ்ல படிச்சிருக்கோம் ரெகுலரா. இப்ப ரெண்டு படமே, இப்ப 11th அஜித் விஜய் படம் 11th வரும், இல்ல 11th ரெண்டு பேரும் வந்துடும் புதன்கிழமை. ஓகேங்களா? இப்ப அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு பேருக்கு 20-20 crore தான் வந்துடும். ஓகேங்களா? இப்போ தில்ராஜ் அவங்க என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, வம்சி வந்து தெலுங்குல வந்து ஒரு பெரிய டைரக்டர், தில்ராஜ் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர். சோ தெலுங்கானா ஆந்திரால பெரிய ஒரு மார்க்கெட்டை கவர் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப அங்க என்ன ஆச்சுன்னா, சிரஞ்சீவி படமும் ரிலீஸ் ஆகுது, பாலகிருஷ்ணா படமும் ரிலீஸ் ஆகுது. ஆதி புருஷ் வந்து அந்த ஒர்க் படத்தோட அந்த டீசர் நல்லா இல்லாததுனால இப்ப அந்த சிஜி ஒர்க்லாம் நிறைய பண்ணணும், படத்துல வந்து அந்த நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வேற மாதிரி போனதுனால இப்ப அந்த சம்மருக்கு தள்ளி வச்சுட்டாங்க, கொஞ்சம் நிறைய வேலை பார்க்கணும்ட்டு. இப்ப அந்த ஒரு வாரி ஆதி புருஷ் அவுட்டு. இப்ப சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா வந்தா கண்டிப்பா ஆந்திரா தெலுங்கானால கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும், அவங்க ஆளுங்களுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப நம்ம இடத்துக்கு வந்து சிரஞ்சீவி படம் ரிலீஸ் வைக்கணும், நம்ம எப்படி இப்ப அஜித் படமும் விஜய் படமும் வந்தா நம்ம விஜய் படம் தான் பார்ப்போம், நான் தலை ஃபேனா தான், புரியுதுங்களா? இப்ப அவங்க வந்து பெரும்பாலும் தியேட்டர் அவங்கக்காக கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு இருக்கோம். சோ இவங்க அங்கேயும் வச்சு இப்ப நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, நிறைய சம்பளம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்ப இதுக்கு வாரிசுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க தலையும் மோதுறாரு, ஒண்ணு இப்ப இவங்களும் இப்ப பின்வாங்க மாட்டாங்க, இப்போ விஜயும் பின்வாங்க ரெண்டு பேரும். ஏன்னா அது வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் மாதிரி, புரியுது? இதோட உங்க பதில் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு மேபி இவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் மேல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கலாம் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஊர்ல திருச்சி திரும்பலம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன அளவுக்கு தெலுங்குலயும் வந்து சம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த படத்துக்கு. இந்த கண்டென்ட் மேல ஒரு பயங்கரமான நம்பிக்கை வாரிசு டீமுக்கு இருக்கலாம், அதனால தைரியமா இறங்கலான் இருக்கிறாங்க. மேபி தளபதி விஜய் சாரே அவருடைய படங்கள் எல்லாம் டைலாக் பேசிருக்கிறாருல, ஓ இடம் ஓ ஏரியா எனக்கு பயமே இல்லை, அதுக்குதான் சாம்பிள் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நமக்கு கெத்தா தானே இருக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில நினைக்கும் போது. ஓகே ப்ரோ. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ விஜய் படம் நல்லா இருந்து கண்டென்ட் நல்லா இருந்து தெலுங்குலயும் தெலுங்கானாலும் ஆந்திராலையும் வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்ப ஒரு 1000 theater இருக்குன்னா, சிரஞ்சீவி படத்துக்கு ஒரு 400 theater, இப்போ பாலகிருஷ்ண படத்துக்கு ஒரு 400 theater, 200 theater விஜய் படமே பிடிக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து படம் நல்லா இருக்கு வாரிசுன்னு அந்த நியூஸ் ரீச் ஆகிறதுக்கே 1 to 2 weeks ஆயிடும். அதுங்காட்டியும் பாத்தீங்கன்னாக்கா இந்த தமிழ் ராக்கஸ் மாதிரி சைட்ல எல்லாம் படம் வந்துருது, அதுலயே பாதி பேர் பார்த்து முடிச்சிருக்காங்க, இப்படி ஒரு இருக்கு. சோ 2 to 2 weeks கழிச்சு இப்ப அப்படியே இது வாரிஸ் தியேட்டர் இன்க்ரீஸ் ஆனாலும் January 26th வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு தெலுங்கு படம் இன்னும் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னும் போது இப்ப வாரிசு பழைசாதான ஆயிடும். இப்ப ப்ரொடியூசர் சைட்ல இருந்து எப்படி யோசிப்பாங்க, அந்த ரெண்டு இப்ப புது January 26th ஒரு புது படம் தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகுது, அப்ப எப்படி போய் வாரிசை பார்ப்பாங்க? சோ எந்த தகிரத்துல அவங்க ஒரு ப்ரொடியூசரா இருந்தாக்கா எப்படி முடிவு எடுத்திருப்பாங்க கேக்குறேன். சூர்யா ப்ரோ இதுக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்லலாம். சொல்லுங்க சொல்லுங்க மணி. ப்ரோ இது சிம்பிள் ப்ரோ, இது வந்து நீங்க வந்து தெலுங்குல படம் எப்படி போகும், தெலுங்குல எப்படி தியேட்டரு இது பண்ணுவாங்க அப்படின்லாம் பேசுறீங்க. ஆக்சுவலி நீங்க விஜய் சார் படத்துக்கு ஓகே தெலுங்கு டைரக்டர் தெலுங்கு ப்ரொடியூசர் அது இருக்கிறதுனால மேபி நீங்க அப்படி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க தெலுங்கு பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க ப்ரோ, அது இது அவுட் அண்ட் அவுட்டா தமிழ் படம் தான். தமிழ் படத்துல இருந்து தான் நீங்க விஜய் சாரா தெலுங்குல அது எப்பவுமே, இப்ப நீங்க மாஸ்டரும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆனிச்சு, பீஸ்டும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆனிச்சு, அது மாதிரிதான் வந்து வாரிசுமே. அது என்னதான் தெலுங்கு டைரக்டர் எடுத்திருந்தாலும் தெலுங்கு ப்ரொடியூசர் எடுத்திருந்தாலும் படம் அவுட் அண்ட் அவுட்டா தமிழ் தான் ப்ரோ. ஸோ தமிழ்ல நீங்க எவ்வளவு தியேட்டர் பிடிக்கிறீங்க, தமிழ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு இதாகுதுங்கிறது தான் உங்களோட மெயின் சோர்ஸ். நீங்க தெலுங்குவா இருக்கட்டும், இல்ல அவங்க ஹிந்தி டப்பிங் விக்கிறதா இருக்கட்டும், இல்ல இந்த ஓடிடிக்கு விக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு சைட் அடிஷனல் போனஸ் மாதிரி அதெல்லாம் அவங்க தெலுங்கு. ஆமா, ஏன்னா ஆடி புருஷ் வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு தள்ளி போயிடும், ஓகேவா? அந்த படம் வராது.
ஏன்னா அது நிறைய சிஜி ஒர்க் இருக்குங்கிறதுனால அது தள்ளி போயிடும். ஸோ பெரிய ஸ்டார்ஸ் படம் அங்கே ரிலீஸ் ஆனாலுமே விஜய் சாருக்கு அங்க கொஞ்சம் குறிப்பிட்ட லெவல் தியேட்டர் கிடைச்சது கூட போதும் தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு மெயின் ஆடியன்ஸ் அவர் இங்க சூப்பர் ஸ்டார் ப்ரோ, அவர் இங்க அவருக்கு போதுமே தியேட்டர். நீங்க அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் ஈக்குவலா தியேட்டர் பிரிஞ்சிச்சுனாலே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அஜித் சார் படமும் விஜய் சார் படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுங்க, அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது டிஸ்ட்ரிபியூஷன் லெவல்லே பயங்கரமா அடிபடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் முன்ன பின்ன ஏதாவது ஒரு படம் முன்னாடி ஒரு படம் பின்னாடி தான் வரும். ஆமா இல்ல ப்ரோ, இப்போதைக்கு நான் என்ன நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன், இப்ப என்ன ப்ரொடியூசர் சைட்ல இருந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, ரெண்டு படத்தையும் பாத்தீங்கன்னாக்கா 11ஆம் தேதினா புதன்கிழமை, 11ஆம் தேதி ரெண்டு படமே, 12ஆம் தேதினா ரெண்டு படமே, 11ஆம் தேதி அப்படிதான் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து முடிவு பண்ணிருக்கதான் நியூஸ் வருது. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. டிசம்பர் லாஸ்ட் வீக் அதான் நியூயர்க்கு கன்ஃபார்மா டேட் சொல்லுவாங்களா இல்லைன்னு தெரியல, இல்ல டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே கூட சொல்லலாம். ஒரே நிமிஷம் நான் பேசிக்கலாமா? ஒரே நிமிஷம் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா, சோ நீங்க இந்த ரெண்டு ஸ்டேட்லயுமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 1000 தியேட்டர்ஸ் கிடையாது, 1500 தியேட்டர்ஸ்க்கு மேல இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாடு பெருசா ஓபனிங் இருக்கும், சிரஞ்சீவி படமே உங்களுக்கு வந்து ஓபனிங் இருக்கும். அதாவது வந்து இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலா வந்து அவங்க தியேட்டர்ஸ் வந்து லைக் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஏற்கனவே வந்து வாரசது அப்படின்ற படம் வந்து இப்போ அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 தியேட்டர்ஸ் பிளாக் பண்ணிட்டாங்க. 450 to 500 தியேட்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வாரிஸ்க்கு ஓப்பனிங் இருக்கு. அது போக வந்து இன்னொரு 500-600 தியேட்டர்ஸ் வந்து சிரஞ்சீவி படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். இன்னொரு 600-700 தியேட்டர்ஸ் வந்து கண்டிப்பா லைக் அந்த பாலையா படம் ரிலீஸ் ஆகும். ஸோ கண்டென்ட் வந்து அதுக்கப்புறம் எந்த படம் வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் மேபி வேணா எக்ஸ்ட்ரா ஒரு 200 ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்கிறது சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ ஜவான் வந்து அட்லி இருக்கிறாருல, இப்போ ஜவான் அட்லி அனிருத் மியூசிக், இப்போ நீங்க கண்டிப்பா ஜவான் போறோம் நீங்க தமிழ்நாட்டில் பாப்பீங்களா மாட்டீங்களா? ஸோ அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். ஜவான் வந்து ஒரு ஒரு ஷாருக் கான்ன்றது பெரிய ஒரு பேனலின் ஆக்டர், கண்டிப்பா நம்ம பார்ப்போம். அது இல்லாம அட்லி அட்லி ஓகே நம்மால் அட்லி தமிழ்ல இருந்து பண்ணிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அனிருத் மியூசிக் இருக்கு, அனிருத் படம் விஜய் சேதுபதி வில்லன், ஸோ இதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும்? ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் நான் வந்தேன், வேற எதுவும் இல்ல. மிச்சப்படி வந்து வாரிசு வந்து அங்க வந்து தியேட்டர்ஸ் பிளாக் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 400-450 தியேட்டர்ஸ் இப்போதைக்கு பிளாக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் படம் கண்டென்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 150-200 தியேட்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இந்த ரெண்டு படம், அதாவது பாலையா படம் சிரஞ்சீவி படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே 450 தியேட்டர்ஸ் கண்டினியூ ஆகும். அப்படி அந்த ரெண்டு படத்துல ஏதாவது ஒரு படம் கம்மியாச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து வாரிசுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இஃப் த கண்டென்ட் இஸ் குட், கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் ப்ரோ நான் சொல்லுவேன். இதுல இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, தமிழ் சினிமாவில எப்படி ரெட் ஜெயண்ட் இந்த ஒரு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி வந்து தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா தில்ராஜு. ஸோ அவரு வந்து இந்த ப்ரொடியூசிங் கவுன்சில்லே பெரிய ஆளு. ஸோ அவரோட படம் அதுவும் டைரக்டாவே அவங்கதான் அங்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எடுப்பாங்க எப்படியா இருந்தாலும். ஸோ கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி 500 தியேட்டர் கிட்ட அவங்க எப்படியும் நொறுக்காம விட மாட்டாங்க, ஏன்னா அவர் அங்க ரொம்ப பெரிய ஆளு. இல்ல ப்ரோ இப்ப நீங்க சொன்னீங்க ஆக்சுவலா ரெட் ஜெயிண்ட் வந்து எப்படின்னா தமிழ்நாடுல அவங்க கிட்ட ஒரு 300 தியேட்டர் அவங்க கையில வச்சிருக்காங்க. 300 தியேட்டர், அதாவது நீங்க இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கிரீன்ஸ் பாத்தீங்கன்னா சத்யம் தேவி அதெல்லாம் வந்து அவங்க அவங்க வந்து அவங்களோட கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க படம் ஸ்கிரீன் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து இப்போ நீங்க பிசி சென்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ரெட் ஜெயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 300 தியேட்டர்ஸ் வந்து அவங்க வந்து அவங்க கையில இருக்கு. ஸோ இப்போ ரெட் ஜெயிண்ட் இப்போ ஏன் எல்லாத்துக்கும் ரெட் ஜெயிண்ட் கொடுக்குறாங்கன்னா போறோம், கண்டிப்பா அவங்க வந்து 350-400 ஸ்கிரீன்ஸ் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ அந்த அது மாதிரி வந்து தெலுங்குல வந்து நம்ம தில்ராஜ் சொல்லலாம், அவர்கிட்டயும் ஒரு 300-400 ஸ்கிரீன்ஸ் கிட்ட அவர் கையில இருக்கு. கண்டிப்பா எந்த படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாரு. அதான் நானும் சொன்னேன், லைக் எஜெண்டோ அது மாதிரி அங்க அவங்க அவங்க அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க, பெருசாதான் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து அவங்க நான் மறுபடியும் சொல்றதுதான், அவங்க தெலுங்குவை தாண்டி அவங்க தமிழ் படம் தான் எடுத்திருக்காங்க. சோ நீங்க விஜய் சார் வந்து தெலுங்குவா தமிழா எங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஆப்வியஸ்லி தமிழ் சினிமாவில தான். சோ தமிழ் சினிமா தான் அவங்களோட பெரிய டார்கெட்டாவே இருக்கும்.
கண்டிப்பா 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 ப்ரோ. இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்லணும், அதாவது தில்ராஜு வந்து நம்ம எப்படின்னா, அதாவது அவர் வந்து அவர் படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கறது வந்து 2 months முன்னாடியே அவர் பிளான் பண்ணிட்டாரு. இப்போ இப்போ வாரிசு பாத்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லா படம் வித்துருச்சு, எக்ஸப்ட் ஆஸ்திரேலியா இன்னொரு கண்ட்ரில மட்டும்தான் விற்கிறத மிச்ச எல்லாத்தையும் சேல்ஸ் முடிச்சிட்டாங்க. எல்லாத்துலயும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் போது வந்து நம்ம தில்ராஜு நம்ம நம்ம எப்படின்றது நம்ம அதுதான் நான் சொல்ல வந்தேன், வேற எதுவும். ஓகே ஓகே, தேங்க்யூ. சம்மர் டிஸ்கஷன் வந்து உங்க எல்லாருக்குடையுமே இருந்தது, ரொம்ப ரொம்ப ஹாப்பி டீம் சினி உலகம்க்கு. தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி அப்பப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் வைரல் ஆகுதோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். திரும்ப நாங்க வந்து உங்களை நெக்ஸ்ட் ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து சந்திக்கிறோம். இங்க நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை தாண்டி இந்த ட்விட்டர் ஸ்பேஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஒரே ஒரு காலர் சொல்லுங்க ப்ரோ. நினைக்கிறேன் ப்ரோ, எப்படி இப்ப டப்பிங் வேலையில ரொம்ப பிஸியா இருப்பாரு, நெக்ஸ்ட் மந்த் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ரோ, கிடைச்சா ரொம்ப ஹாப்பி. உங்க எல்லாரும் சார்பா நிறைய கேள்விகள் நான் வந்து கேக்குறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. அப்படியே சினி உலகம் வந்து சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ரோ, மூவிஸ் ரிலேட்டடா நிறைய அப்டேட்ஸ் வந்து அப்படியே லோடிங்ல இருந்துட்டே இருக்கும் எங்க டைம் உங்களுக்கு. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ, பை பை.